அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் ஃபார் ஃபீட்டஸ், அதாவது குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்கிறப்ப அதனோட ஆக்டிவ்னஸ் வந்துட்டு எப்படி பார்க்கறது அப்படின்றது தான். ஒரு மெத்தட் வந்து பயோஃபிசிக்கல் அசஸ்மெண்ட். இதில் வந்து நிறைய டைப் வந்துட்டு இருக்குது, கிளினிக்கல், பயோகெமிக்கல், தென் பயோஃபிசிக்கல். இது வந்து லேட் ப்ரெக்னன்சி பீரியடில் அசஸ் பண்ணுற மெத்தட் தான் நான் போட்டிருக்கேன், சரிங்களா? இதில் வந்து பயோஃபிசிக்கல் மெத்தடில் வந்துட்டு இவ்வளோ தரம் வந்துட்டு இருக்குது, பட் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன்லி ஃபீட்டல் மூமெண்ட். இந்த ஃபீட்டல் மூமெண்ட்டை ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்டை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த பயோஃபிசிக்கல் அசஸ்மெண்ட்டில் ஒரு மெத்தடு, சரிங்களா? இந்த ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட்டை வந்து நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ் எ மெட்டர்னிட்டி ஸ்டூடெண்ட் யூ ஷுட் நோ அபவுட் தி திங்ஸ் பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வைவா க்வெஷ்சன்ஸ். நீங்கள் வந்துட்டு வைவாக்கு போனீங்கன்னா கார்டியக் கவுண்டன் ஃபார்முலானா என்ன, இதை எப்படி பேஷண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்றத கேட்பாங்க எக்ஸாமினர். இல்லையா டிஎஃப்எம்சினா என்ன, அதனோட அப்ரிவேஷன் சொல்லு, இல்லை அது என்ன பண்ணுவ அப்படின்ட்டு கேட்பாங்க. டெய்லி ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் கிளியராக வந்துட்டு போடுறேன், ஓகேங்களா? இதில் ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்டில் வந்துட்டு டூ டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கார்டிஃப் கவுண்டன் ஃபார்ம்லாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேஷண்ட்டு 12 மணி நேரத்தில் 10 ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட் வந்து பர்சீவ் பண்ணியிருக்கணும். 12 மணி நேரத்தில் 10 ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட் இருக்கணும். 12 மணி நேரமா 10 ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட்டா, இதை நான் எப்படி சொல்கிறது அப்படின்ற டவுட்ஸ் வந்துட்டு நிறைய நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும். இது வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மணியில் வந்துட்டு அவங்க சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு உக்காந்தாங்கன்னா 9 மணிக்கு பேஷண்ட்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லணும். என்ன டைமில் வந்துட்டு நோட் பண்ணுறீங்கன்ட்டு, காலையில் 9 மணிக்கு வந்துட்டு ஆரம்பித்து நைட்டு 9 மணி, 9 AM to 9 PM அதுக்குள்ளார இடையில் இருக்க டியூரேஷன் தான் அந்த 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரத்துக்குள்ளார அவங்களுக்கு 10 ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க அந்த கவுண்ட் பண்ணுறதை முடிச்சுக்கலாம். இல்லை 12 மணி நேரத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீட்டல் மூமெண்ட்டுமே இல்லை, இல்லை 10க்கு கீழே வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க இம்மீடியட்டாக டாக்டரை போயிட்டு ரெஃபர் பண்ணணும். பிகாஸ் எனி ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு குழந்தைக்கோ இல்லை அம்மாவுக்கோ இருக்குது அப்படின்றத வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ், சரிங்களா? அதனால தான் ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட் கம்மியாகிறது. இது வந்துட்டு இப்போ நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து டவுட் இருக்குது, சரி நான் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்துட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கே வந்து 10 ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நான் கவுண்ட் பண்ணணுமான்னு கேட்டால் அதுக்கப்புறம்லாம் கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு 12 மணி நேரத்துக்குள்ளாரே 10 ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட் வந்துடும், அதோட அவங்க முடிச்சுக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு அந்த 12 மணி நேரத்தில் 10 ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட் வராது, ஸோ அவங்க இமீடியட்டாக போய் டாக்டரை பார்க்கணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த பேஷண்ட் கவுண்ட்ஸ் ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் அட் 9 AM, த கவுண்டிங் கம்ஸ் டு அன் எண்ட் ஆஸ் சூன் அஸ் 10 மூமெண்ட்ஸ் ஆர் பர்சீவ்டு, சரிங்களா? 10 மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த கவுண்ட்டை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பேஷண்ட் வந்து ஃபிசிஷியனை போய் பார்க்கணும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட் வந்து 12 ஹார்ஸ்க்கு கீழே, 12 ஹார்ஸில் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு, 2 நாளாக 12 மணி நேரத்தில் 10 மூமெண்ட்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க போய் இமீடியட்டாக டாக்டரை பார்க்கணும். இல்லையா ஒரு நாளில் வந்துட்டு 12 மணி நேரத்தில் ஃபீட்டல் மூமெண்ட்டே இல்லைன்னா உடனே இமீடியட்டாக போய் டாக்டரை பார்க்கணும், சரிங்களா? இது வந்து கார்டிஃப் கவுண்டன் ஃபார்ம்லா. இப்போ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இந்த டைமிங்லாம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நான் கவுண்ட் பண்ணதை மறந்துடுவேன் அப்படின்னு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற பேஷண்ட்டுக்கு இந்த டெய்லி ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட், இந்த டெய்லி ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் அவங்களுக்கு வந்து 3 கவுண்ட்ஸ் வந்துட்டு கவுண்ட் பண்ணால் 1 மணி நேரம் மட்டும் அவங்க நோட்டீஸ் பண்ணால் போதும். 1 மணி நேரமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மார்னிங்னா காலையில், நூன்னா வந்துட்டு மதியம், ஈவினிங்னா சாயங்காலம். காலையில் மதியம் தென் ஈவினிங், இந்த 3 மணி நேரம், இந்த 3 வேளையில் 1 மணி நேரம், இதில் ஒரு மணி நேரம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காலையில் அப்படின்னா வந்துட்டு 9 to 10 வச்சுக்கலாம், மதியம்னா வந்துட்டு 1 to 2, சாயங்காலம்னா 4 to 5, சரிங்களா? இந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு 1 மினிட், இப்போ மார்னிங் நூன் அண்டு ஈவினிங் இதில் வந்துட்டு 1 மணி நேரத்தில் அவங்களுக்கு 3 ஃபீட்டல் மூமெண்ட் வந்து இருக்கணும், அதுதான் வந்துட்டு நார்மல், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு இந்த காலையில் வந்துட்டு அவங்களுக்கு
ஒரு 9 to 10 வந்து ஒரு 4 கவுண்ட், மதியம் வந்து ஒரு 1 to 2 வந்து 4 கவுண்ட் வருது, 4 அசைவு தெரியுது. ஈவினிங் வந்து ஒரு 4 to 5 வந்து 4 அசைவு வந்து தெரியுது, குழந்தையோட அசைவு. ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் அவங்களுக்கு வந்துட்டு 3 கவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நார்மல். அந்த 3 கவுண்ட்ஸை வந்துட்டு மல்டிப்ளை பை 4. இப்போ வந்துட்டு இந்த 3 கவுண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். 4 + 4 + 4 எவ்வளோ வந்துச்சு? 12. 12 வந்துட்டு 4 வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 12 வந்து 48, 12 4s are 48, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நார்மல். இப்போ சப்போஸ் இந்த 1 மணி நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு இல்லை எனக்கு வந்துட்டு இந்த 1 மணி நேரத்தில் வந்து இவ்வளோ கவுண்ட் வந்துட்டு இல்லை, 2 தான் இருக்குது, 1 தான் இருக்குன்னா ஸோ தே ஹாவ் டு சி த டாக்டர். அதுதான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. 3 கவுண்ட்ஸ் each of 1 hour duration are recommended. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். த டோட்டல் கவுண்ட்ஸ் மல்டிப்ளைட் பை 4 கிவ்ஸ் டெய்லி ஃபீட்டல் மூமெண்ட் கவுண்ட். அந்த 12 hours, இந்த 3 hours வந்துட்டு அந்த 12 hours வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து 12 hours கால்குலேஷன் தான், இதுவும் 12 hours கால்குலேஷன் தான். இந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இருக்கிற ஃபீட்டல் கவுண்ட்டை 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர அமௌண்ட் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இருக்கணும். அதுதான் அந்த 1 மணி நேரத்தில் வந்து மினிமமாக வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஸ் தென் 3 in each hour இருந்துச்சுன்னா வந்து அவங்க ஃபீட்டல் காம்ப்ரமைஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேக்சிமமாக வந்துட்டு 3 கவுண்ட்ஸ் வந்துட்டு 1 hour வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து போய் டாக்டரை வந்து இமீடியட்டாக பார்க்கணும், சரிங்களா? இது இப்போ புரிஞ்சிருச்சா? இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் சாரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இது ரெண்டுமே வைவா குவஷ்சன்ஸ், சரிங்களா? இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் தெர் இஸ் டிமினேஷன் நம்பர் ஆஃப் கிக்ஸ் டு லெஸ் தென் 10 in 12 hours ஆர் லெஸ் தென் 3 in each hour இட் இண்டிகேட்ஸ் ஃபீட்டல் காம்ப்ரமைஸ். 12 மணி நேரத்தில் 10 மூமெண்ட்டுக்கு கம்மியாக இருந்தாலும் இல்லை 1 hour வந்துட்டு மானிட்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 3 கவுண்ட்டுக்கு கம்மியாக இருந்தாலும் அவங்க டாக்டர் போய் பார்க்கணும். சிம்பிளாக வந்துட்டு இப்படி சொல்லலாம், சரிங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். நீட்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க. வில் பி சீன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.